ஹாய் ஆல், இன்னைக்கு நெத்திலி கருவாடு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நெத்திலி கருவாடை நான் இங்கே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் 200 கிராம் அளவுக்கு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கருவாட்லேயும் உப்பு இருக்கும், அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோடனே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீலவாக்கில் வெட்டி வச்சுருக்கேன், அதை எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தால் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும், அதனால் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 1 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன். 1 கொத்து கருவேப்பிலையும் போட்டு லேசாக வதக்கிக்கலாம். இப்போது 1 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இது நல்லா வேகட்டும். இது வேகிற டைமில் நம்ம கருவாடை பொறிச்சு எடுத்துடலாம். அதுக்கு நான் இப்போது கடாயை ஹீட் பண்ணி தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான உடனே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற கருவாடை இதில் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம். இது பொரியறதுக்கு நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா 1-5 நிமிஷமாவது ஆகும், இல்லை சாஃப்டாக வேணும்னா 2 நிமிஷத்தில் நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். இது நல்லா பொரியட்டும். சைட் பை சைட் தக்காளியும் நல்லா மசிகிற அளவுக்கு வேகட்டும். இப்போ தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வெந்தாச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் நான் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் வந்து இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ கருவாடு பொரிஞ்சிடுச்சு, இதை நம்ம எடுத்துடலாம். கருவாடை இப்போ நம்ம எல்லாமே வெளியில் எடுத்துடுறேன். எடுத்து நம்ம கிரேவியோட சேர்த்துடலாம். இப்போ எல்லா கருவாடையும் கிரேவியோட சேர்த்தாச்சு. கருவாடு பொரித்த எண்ணெய் இருந்தால் கூட அதையும் இதில் சேர்த்தா நல்லா தான் இருக்கும், அதனால் நான் இந்த எண்ணெயையும் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். 2 நிமிஷம் கிரேவியோட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். 1-2 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான யம்மியான நெத்திலி கருவாடு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.